விஜயகாந்த் சார் நடித்த கஜேந்திரா, விக்ரம் சார், சூர்யா நடித்த பிதாமகன் உட்பட பல திரைப்படங்கள் தயாரித்தவர் தான் தயாரிப்பாளர் பி ஏ துரை. மேலும் நடிகர் ரஜினிகாந்த் சார் நடித்த பாபா உள்பட்ட ஒரு சில படங்களுக்கு தயாரிப்ப நிர்வாகியாகவும் இருந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் வி ஏ துரை வறுமையின் காரணமாக தவித்து வருவதாக, நீரழிவு சக்கர நோய் நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைக்கு கூட பணமில்லாமல் இருப்பதாகவும் வீடியோ ஒன்றின் மூலம் தெரிவித்தார். தற்போது அவருடைய நண்பர்கள் அவர் ஒரு வீட்டில் தங்க வைத்து தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும், இருந்தாலுமே தனது சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்படுவதால திரையுலகினர் கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. இது குறித்த வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல வைரலான நிலையில, தயாரிப்பாளர் வி ஏ துரையுடைய மருத்துவ செலவுக்காக நம்ம சூர்யா சார், கருணா சொல்லிட்டோர் 2 லட்சம் வழங்கினாங்க. இந்த நிலையில மருத்துவ சிகிச்சைக்கு உதவி கூறிய தயாரிப்பாளர் வி ஏ துரையிடம் தொலைபேசியில நம்ம ரஜினிகாந்த் சார் நலமும் விசாரிச்சிருக்காரு. எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்றேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. படப்பிடிப்பு முடிந்ததுமே நேரில் சந்திப்பதாகவும் நம்ம ரஜினி சார் அவரிடம் சொல்லியிருக்காரு. மருத்துவ சிகிச்சைக்காக நடிகர் ராகவாலன் சுமி 5 லட்சம் வரை வழங்குவதாக அறிவிச்சிருந்தார். சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பல பேரும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த தகவலை அடுத்து AK62 படத்தை பற்றிய ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கல்ல வைரலா போயிட்டு இருக்கு. AK62 படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாக தெரியாத ரசிகர்கள் கொஞ்சம் குழம்பி போயும் இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக மாட்டேது. ரீசெண்டாக கூட லைகா ப்ரொடக்ஷன் லால் சலாமுடைய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி அவங்க தயாரிக்கிற அந்தந்த படங்களுடைய அப்டேட்டுகளை ரிலீஸ் பண்றாங்களே தவிர AK62 படத்தை கண்டுகொள்றதே இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதனால கடுப்பான அஜித்சருடைய ரசிகர்கள் அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாக்களை தொடர்ந்து கேட்டுட்டும் இருக்காங்க. ஆனா லைகா தரப்புல இருந்து மௌனம் மட்டுமே வெளியாகிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல் சோசியல் மீடியாக்கள வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையில ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் அஜித்சரன முன்னாடி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. சோ அஜித்சருக்குன்னு அதுல ஒரு சில ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த கதையை சொன்னதுமே நம்ம அஜித்சர், நீங்க உங்க பாணியிலேயே எடுங்க, நான் எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அஜித் சார் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. இதனால நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் கதையில மேலும் மெருகூட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்றாங்களா. சோ இந்த கால அவகாசத்திற்கு முக்கிய காரணம் இதுவும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அஜித் சாருடைய ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சோசியல் மீடியாக்கள வைரலாகிட்டும் வருது. இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாக அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.